உங்கள் பிள்ளைகள் 10th மற்றும் பிளஸ் டூ சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிகம் மார்க் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி ஆன்லைன் கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். கான்டாக்ட் 7823910123. இல்லையா, நிச்சயமாக ஓட்டு போடுறது வந்து எல்லாருடைய கடமை. அது எந்த எலெக்ஷன் இருந்தாலும், நீங்கள் பாராளுமன்ற எலெக்ஷன் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சட்டசபை எலெக்ஷன் இருந்தாலும் சொல்லி, இந்த மாதிரி லோக்கல் பாடி எலெக்ஷன் இருந்தாலும் சரி, எல்லாரும் மக்கள் வந்து வெளியில் வந்து ஓட்டு போடணும். அதுதான் முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து பிரச்சனை இது இருக்குது, யாருமே எங்களுக்கு வேலை செய்யலை, யாருமே எங்களுக்கு எங்களை வந்து பார்க்கலன்னு அப்படி சொல்லும்போது, நீங்கள் வெளியே வந்து யாரை ஜெயிக்கணும், உங்களுக்கு யார் நல்லது பண்ணுவாங்க, அதை நீங்கள் யோசித்து நீங்கள் ஓட்டு போடும்போது தான், வாக்களித்ததுக்கப்புறம் தான் எங்களால் வந்து முடிவு வர முடியும். ஆனால் வாக்கு அளிக்காமல் வீட்டில் உட்காந்துருக்கீங்கன்னா நிச்சயமாக முடியாது. ஸோ ஜனநாயக ரீதியாக மட்டும் இல்லை, ஒரு இந்த நாட்டின் குடிமகனாக இருக்கும்போது இது உங்களுடைய கடமை. ப்ளீஸ் வெளியில் வந்து வாக்களிங்க. நான் ஓட் போட்டிருக்கேன், நீங்களும் வாங்க ஓட் போடுங்க. தப்பே இல்லையே, தைரியம் இருக்குல்ல எங்களுக்கு. வெற்றி வாய்ப்பு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் வெற்றி வாய்ப்பு பேசவும் முடியாது, கோட் ஆஃப் கான்டக்ட் ஆகிடும். ஸோ வெற்றி வாய்ப்பு பற்றி இப்போவும் பேச முடியாது. பாஜக சார்பாக நான் இந்த நேரத்துலையும் பேச முடியாது. இன்ஃப்ளூயன்சிங் த பீப்புள் ஆகிடும். ஸோ தேர்தல் தேர்தல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் எல்லாரும் பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் என்னங்க. நீங்க தான் நினைக்கிறீங்க அப்படிதான் சொல்லி சொல்லி நாலு பேர் சட்டசபைக்கு போயிட்டாங்க தம்பி, சரிங்களா? நோட்டாவோட ஒப்பிட்டு பாக்குறத விட யாருமே உண்மை இல்லாத நேரத்திலயும் நாங்க இன்னைக்கு வந்து உலகத்திலயே மிக பெரிய ஒரு தனித்த போட்டியை நின்றுட்டு நாங்க வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம், சரிங்களா? பாஜக இல்லவே இல்லை சொல்லும் போது தமிழக என்னங்க மூணாவது ரெண்டாவது நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் இந்த நேரத்தில் எது சொன்னாலும் இட் மைட் பி அ கோட் ஆஃப் கான்டாக்ட்.